நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 17:13-19 வரைக்கும் மறுபடியும் நாம் இன்றைக்கு வாசிப்போம். இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் தியானிப்போம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தின் நிறைவு அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நம்முடைய வாயை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் நல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆனால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் கொள்ளாமல் அவர்களை தீமை நின்று இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகம் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய உலகத்தில் நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு உள்ளாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நம்ம போன வாரம் இதை குறித்து இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நாம் இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகம் நம்ம எப்படி நடத்த போகிறது, இந்த உலகத்திலே நாம் யார், இந்த உலகம் நமக்கு யார், இப்படியெல்லாம் இவருடைய ஜெபத்திலே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். போன வாரம் நான் வந்து இந்த ஸ்டடியில சொல்லும் போது செயின்ஸுடைய வாழ்க்கையை பற்றி நான் பேசினேன். எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், எவ்வளவுதான் சேவை மனப்பான்மையோடு நாம் செய்தாலும், இந்த உலகம் நம்மை அன்போடு ஆதரவோடு பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்திற்கு என்னதான் நன்மை செய்தாலும், நேரம் வரும்போது, காலம் வரும்போது, இந்த உலகம் நம்மை ஒரு நட்போடு பார்ப்பதில்லை. நாம் வாசிப்போம் ஆதியாகமம் 19வது வசனம். யாராவது ஒருவர் வாசிங்கள். 39:19 வசனம். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்குதுன்னா, அவன் அப்படி சொன்னவுடன் ஹி பர்ன்ட் வித் ஆங்கர்னு போட்டிருக்கு. அதாவது கோபத்தினாலே போத்திபார் எரிந்தானாம். போத்திபாரின் மனைவி ஒரு தவறான நடத்தையுள்ள ஒரு பெண். போத்திபாரிடத்திலே உத்தமமான யோசேப்பை குறித்து தவறான தகவல்களை போத்திபாரிடத்திலே அவனுடைய மனைவி சொல்லும் போது வேதத்திலே போட்டிருக்கு போத்திபார் கோபத்திலே எரிந்தான் என்று போட்டிருக்க. இவ்வளவு வருஷம் உத்தமமாய் வேலை செய்த இந்த யோசேப்பு, இவ்வளவு வருஷம் பரிசுத்தமாயிருந்த யோசேப்பை குறித்து இந்த மாதிரி ஒரு மோசமான காரியம் என்னிடத்தில் வருகிறதே, இது உண்மையா இருக்குமா என்பதை அவன் யோசிக்க நினைக்கவே இல்லை, அவன் சிந்திக்கவே இல்லை. ஒரு பெரிய அரசு அதிகாரியா இருக்கிறான் அவன். அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாதான் அந்த அளவிற்கு அவன் பதவிக்கு, அந்த பெரிய பதவிக்கு அவன் போயிருக்க முடியும். இவ்வளவு புத்திசாலியான இந்த மனிதன் யோசேப்புடைய பரிசுத்தத்தை குறித்து இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்லும் போது உடனடியாக நம்புகிறான். நம்பினது மட்டுமில்லாமல் எந்த விதத்திலும் அவன் வந்து விசாரணை செய்யாமல் தீர்ப்புக்கும் சொல்லி அவனை கொண்டு போய் பாதாள சிறையிலே அடைக்கிறான். இந்த போத்திபாருக்கு யோசேப்பு செய்த நன்மைகள் என்ன? வேதத்துல போட்டிருக்கு, தெளிவாக போட்டிருக்கு, போத்திபார்
ஏன் யோசேப்புக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்தான் என்றால், தேவன் யோசேப்பு செய்வதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்பதை அவன் அறிந்து, அந்த அளவுக்கு தேவன் யோசேப்போடு இருந்ததை கண்கூடாக உணர்ந்திருக்கிறான், பார்த்திருக்கிறான் போத்திபார். ஆனாலும் அவனுடைய நெஞ்சம் யோசேப்போடு இசைந்து இருக்கவில்லை. இதே யோவான் சுவிசேஷத்திலே யோவான் சொல்லுகிறார், அதாவது இதே யோவான் இப்படி சொல்லுகிறார், அன்பு என்ன என்பதை அவர் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டவர்கள் அன்பை கொடுக்க முடியும். ஏன் அவர்கள் அன்பை கொடுக்க முடியும் என்றால், அவர்கள் அன்பை பெற்றுக்கொண்டதினால் அன்பை கொடுக்க முடியும். பெறாத ஒன்றை யாரும் கொடுக்கவே முடியாது. கட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் இல்லையா. நாம் பெற்றுக்கொண்டவர்கள் தான் அன்பை கொடுக்க முடியும். இந்த போத்திபார் அன்பை பெற்றிருக்கிறானா நமக்கு தெரியவில்லை. அவன் ஒருவேளை அன்பு என்றால் என்னன்னே அவனுக்கு தெரியாது. கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லை. இவ்வளவு உத்தமமாய், இவ்வளவு நேர்மையாய், இவ்வளவு சத்தியவானா இருந்த இந்த யோசேப்பு இப்படி செய்வானா என்று கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. உடனடியா அவனை பகைக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கும் போது சொன்னார், நான் உலகத்தானால் இல்லை, நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, இவர்களும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அப்போ இந்த உலகத்திற்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த உலகத்திற்குரியவர்களிடத்தில் தேவ அன்பு இல்லை. அப்போ நாங்கள்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் யாரு? தேவனுடைய அன்பை தன்னகத்தில் பெற்றிருப்பவர்கள். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே வைத்திருப்பவர்கள். அப்படின்னா அன்பில்லாதவர்கள் யார்? அன்பில்லாதவர்கள் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்று அர்த்தம். அவ்வளவுதான். சும்மா என்னை வந்து நான் விசுவாசி, கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சும்மா சொல்லிவிடலாம். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லி தேவன் கொடுக்கும் அந்த அன்பு நமக்கு இல்லாவிட்டால் நாம சொல்றதுல எந்த அர்த்தமும் இருக்காது. யோசேப்பின் இடத்துல அந்த அன்பு பரிபூரணமா இருந்தது. அவன் வந்து வேதத்துல போடல, எங்கேயுமே போத்திபாரை பழி வாங்கினதாய் வேதத்தில் போடவில்லை. தன்னை குழியிலே தள்ளி கொலை செய்ய முயன்ற தன்னுடைய சகோதரர்களை அவன் பழிவாங்கும் உணர்ச்சி அவனுக்கு இருந்ததாக வேதத்திலே இல்லை. ஏன் வந்து இந்த மாதிரி பழிவாங்கும் உணர்ச்சி அவனுக்கு இல்லை? ஏன் அந்த வெறுப்பின் உணர்ச்சி இல்லை? ஏனென்றால் தேவ அன்பை அவன் அறிந்திருந்தான்.